हलो वनक्कम वीवर्स वडूडी अम्मन चैनल उंगले अन्पुडन वरवेर्क्किरदु एल्लारुम नींद आयुलोडियुम सकल सौभाग्यमा इरुक्कणुम वाळ्त्तिट्टु इन्निक्कु वडूडी अम्मन चैनलुक्कुल्ल पोरोम इन्निक्कु वंदु कणवन मनैवि विषयम் தான் நிறைய மூலிகைகள் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் இன்னைக்கு வேறு எல்லாமே வச்சு செஞ்சிருக்கோம் இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து காகத்தினுடைய இறகு வச்சும் செஞ்சிருக்கோம் யந்திரமும் வரைஞ்சி செஞ்சிருக்கோம் ஏன்னா தீவிரமா இவங்க சேரணும் குயிக்கா இந்த வந்து கணவன் மனைவி சீக்கிரம் சேரணும் கணவன் தான் இப்போ பிரச்சனையா இருக்காங்க அதனால அந்த கணவன் வந்து இந்த மனைவியோட ஒத்துழைக்கணும் மற்ற மங்கையரோட தொடர்பு இருக்க கூடாது அதனால நம்ம வந்து வித்வேஷனமும் பண்ணோம் அந்த கணவர் வந்து மற்ற மங்கையரோட தொடர்புல ஏ இருக்கறதையும் துண்டிக்கணும் வித்வேஷனம் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மனைவியே இந்த கணவனோட சேர்த்தாச்சு இதுக்கு பாருங்க நம்ம வெல்ல இருக்க எல்லாம் எடுத்து மந்திரங்கள் எல்லாம் எழுதி இருக்கோம் இதவங்க வெல்ல இருக்க அதுக்கு அப்புறம் வந்து அப்புறம் வெத்தலை வெத்தலையிலயும் நம்ம யந்திரம்லாம் எழுதி இருக்கோம் நிறைய யந்திரம்லாம் எழுதியாச்சு இத பாருங்க வியூவர்ஸ் இத பாருங்க வெத்தலை வந்து நம்ம யந்திரம் எழுதும்போது எப்பயுமே வந்து வெத்தலை வந்து கிழிய கூடாது பின்னமாக கூடாது அது மட்டும் நம்ம பாத்துக்கோங்க இத பாருங்க இப்போ நான் இவ்வளவு தூரம் யந்திரம் எழுதி இருக்கோம் வெத்தலையில ஒரு புள்ளி கூட இருக்காது வெத்தலை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் எப்பயுமே வாங்கும்போது கிழிஞ்சி இருக்க கூடாது அத மட்டும் பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து அந்த யந்திரம் வந்து எழுதும்போது பக்கவா வேலை செய்யும் அது சித்தி கொடுக்கும் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் வேர் எல்லாம் எடுத்துறோம் இத பாருங்க வேர் எடுத்துறோம் எல்லா வேர் போட்டுறோம் அதுக்கு அப்புறமா வந்து இது இங்க பாருங்க அப்புறம் தொட்டாசி நீங்கினுடைய வேர் வச்சிருக்கோம் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மொகு உள்ள கிராம்ப எல்லாம் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு கண்ணு வச்சிருக்கோம் பாவை வந்து இப்போ வந்து ஒருத்தங்க நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து எங்கள் கணவனையும் மனைவியும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லும்போது பாவை வந்து அவங்கள நினச்சி நம்ம பாவை செய்யணும் அப்போ தான் வந்து பக்காவாக வேலை செய்யும் இப்போ ஒரு நபர் வந்து நமக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க செல்லில் அனுப்பும்போது அவங்களுடைய உருவத்தை நம்ம வந்து மனசில் இப்போ அவங்க பேர் ஸ்வேதா அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்வேதா வந்து ஃபோட்டோ எனக்கு சென்ட் பண்ணும்போது ஸ்வேதா வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அக்யூரேட்டாக அந்த பாவை பண்ணணும் பச்சரிசி மாவில் பண்ணலாம் கோதுமை மாவில் பண்ணலாம் ஆற்று மா ஆற்றுல அந்த ஏரிக்கரை ஓரமாக இருக்கிற கழிப்பு மண்ணில் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது ரெண்டாவது இப்போ அவங்களுக்கு எல்லா பூஜையும் நம்ம முடிச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம மண்பாண்டம் இப்போ அத்தர் சென்ட்லாம் கூட நம்ம போட்டிருக்கோம் காமாக்கிய சுந்தர் வச்சுருக்கோம் முட்டை வச்சுருக்கோம் எலுமிச்சை பழம் வச்சுருக்கோம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கோழி ரத்தத்துலேயே நம்ம எல்லாமே ஊற்றிருக்கோம் கொஞ்சம் காவு மாதிரி கொடுத்துருக்கோம் ரத்த காவு மாதிரி கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இந்த இப்போ பானை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு சின்ன குடுவை ரொம்ப பெருசு வேண்டாம் சின்ன குடுவை அதுக்கப்புறம் ஒரு சிகப்பு கலர் துணி அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஞ்சு கலர் நூல் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இவங்க கொடுத்த பொருள் இந்த கணவனுக்கு கொடுத்த பொருள் வந்து முடி நகம் அவங்க என்னென்ன பொருள் கொடுக்குறாங்களோ இந்த பாவையும் இதுக்குள்ளே போட்டு மயானத்தில் நம்ம வந்து புதைச்சிடணும் பள்ளம் நோண்டி புதைச்சிடணும் இது வந்து மயானத்தில் பண்ணால் ரொம்ப குயிக்காக வசியமாகும் விவஸ் ஆனால் நம்ம வந்து திசை கட்டு உடல் கட்டு எல்லாமே போட்டுக்கணும் ரெண்டாவது எந்திரமும் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் எந்திரமும் நம்ம வந்து கட்டு மாதிரி போட்டு வச்சுட்டோம் இனிமேட்டு இந்த கணவர் வந்து இந்த மனைவியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டு மாதிரி போட்டு இந்த மூலிகையில் ஆன எந்திரத்தை வரைஞ்சி அவங்கள நம்ம இயற்கையில் இயற்கை இப்போ வந்து நேச்சர் தான் மூலிகைன்னு சொல்லியிருக்கேன் பகவானுக்கும் மூலிகைக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதே மாதிரி பகவானுக்கும் மூலிகைக்கும் உள்ள தொடர்பு மாதிரி இந்த மூலிகைகள்லாம் வச்சு நிறைய மூலிகை வச்சுருக்கேன் இதுக்கு இந்த மூலிகையெல்லாம் வச்சு இவங்களுக்கு அதிலே எந்திரம் வரைஞ்சி அது மூலியமாக இவங்களை இந்த வசியம் பண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம மயானத்துக்கெலாம் போயிட்டு வந்ததுனால இது அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியல விவஸ் இது சில ரகசியங்கள்லாம் கூட ஒளிஞ்சிருக்கு இதில் அதனால் இப்போ சிம்பிளாக உங்ககிட்ட நம்ம காமிச்சிருக்கோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க லைக் பண்ணிட்டீங்க ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றிங்க